ஹாய் கைஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆர்ஜே இன்ஃபோட்டக் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா டாட்கோன்ற அரசு நிறுவனத்திலிருந்து கடன் உதவி எப்படி வாங்குறது என்னென்ன கடன் தராங்க என்னென்ன தொழில்களுக்கு தராங்க அதை எப்படி முறையான வழியில் வாங்குறது அதை எப்படி இணையத்தின் வழியாக வாங்குறது அப்படின்றதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப் அப்போ தான் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வரும் இப்போ வாங்க வீடியோக்கள் போகலாம் டாட்கோன்றது ஒரு அரசு பொதுத்துறை நிறுவனம் இந்த நிறுவனத்தில் வந்து பல்வேறு விதமான கடன் உதவிகள் நலத்திட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கு சென்றடையும் வகையில் வந்து அவங்களுக்கு ஒரு ஆண்டு வருமானம் குடும்ப வருமானம் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய வருமானத்தை எப்படி மேம்படுத்துறது அவங்க சுய தொழில் செஞ்சு எப்படி மேம்படுத்துறது அப்படிக்கான தான் இந்த பொதுத்துறை நிறுவனம் தட்கோ அப்படின்ற பொதுத்துறை நிறுவனம் வந்து வழங்கி வருகிறது இந்த நிறுவனத்தின் மூலம் நம்ம என்ன மாதிரியான கடன் உதவிகள் வாங்கலாம் அப்படின்னா நம்ம சொந்தமாக ஒரு ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ஒரு ஒரு இலவச விவசாய மின் இணைப்பு ஃபாஸ்ட்ராக்குன்னு சொல்கிற தக்கல் முறையில் வாங்குறதுக்கு ஒரு பெட்ரோல் பங்க் வைக்கிறதுக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு சின்ன ஒரு கடை ஒன்று வைக்கிறதுக்கு ஒரு தையல் கடை ஒரு பியூட்டிஷன் சென்டரு ப்ரௌசிங் சென்ட்ரு அந்த மாதிரி வைக்கிறதுக்கு நிறைய கடன் உதவி வழங்கி வராங்க இந்த கடன் உதவிகள்லாம் எப்படி வாங்குறது இல்லை என்னென்ன தொழில்கள்லாம் அதில் அடங்கி இருக்கு அதற்கான வரைமுறைகள் என்ன எப்படி ஆன்லைனில் பண்றது இணையதளத்தில் பண்றது இப்போ நம்ம அதோட என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கு ஒரு நபருக்கு ஒரு குடும்பத்திற்கோ அப்படின்றது பார்க்க போறோம் அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட்லேயே வந்து அவங்களுக்கான ஒரு இண்டிவிஜுவலுக்கான ஒரு பேட்டன் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பேட்டன் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இதுதான் எலிஜிபிலிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டன் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விவசாயம் சாராத தொழில்களுக்கு வந்து ஆறாயிரத்துலேருந்து ஏழரை லட்ச ரூபா வரைக்கும் விவசாயம் சார்ந்த தொழில்களுக்கு ஆறு லட்சத்துலேருந்து ஏழரை லட்ச ரூபா வரைக்கும் இப்போ நம்ம வந்து செலவு பண்ணுறோம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மொத்த ப்ராஜெக்ட்டில் முப்பது பர்சன்டேஜ் அப்படி இல்லைன்னா மேக்சிமம் இருபத்தஞ்சாயிரம் இது வந்து நான் அக்ரிகல்ச்சர் விவசாயம் சாராததுக்கு விவசாயம் சார்ந்ததுக்கு வந்து மொத்த இதில் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் அதோட மேக்ஸிமம் வந்து இருபத்தஞ்சாயிரம் பண்ணுவாங்க அப்படின்றாங்க மிச்சத்தை வந்து நம்ம பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நமக்கு பேங்க்கில் லோன் மூலியமாக கட்டுற மாதிரி இருக்கும் இது என்ன இந்த சப்சிடி இந்த மானியம் எப்படின்னா வந்து பின்னாடி தான் வந்து உதவும் இப்போ வந்து இது பண்ண முடியாது நம்ம கடனை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இப்போ ஒரு அஞ்சு ரூபா மொத்தமாக கடை வாங்கியிருக்கோம்னா நாலு லட்சரூவா நம்ம கட்டணும்னா கடைசி ஒரு லட்ச ரூபா மட்டும் தான் நமக்கு மானியம் அது பின்னாடி வர இதில் மட்டுந்தான் மானியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது யார் யாருக்கு எலிஜிபிலிட்டி கேண்டிடேட்ஸ்னால் எஸ்சி எஸ்டிக்கு தான் அவங்களுடைய மாத வருமானம் வந்து இருபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு வந்து ஆண்டு வருமானம் வந்து நகர்ப்புறத்தில் இருக்கவங்களுக்கும் பதினெட்டாயிரத்தி நானூற்றி இருபது வந்து கிராமப்புறத்தில் இருக்கவங்களுக்கும் இது வந்து எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து எப்படி அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர் டாட் கோவில் டாட் கோ அந்த மேனேஜர் வந்து இது வரைக்கும் சென்னை வரைக்கும் இந்த டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்லேருந்து சென்னை வரைக்கும் இந்த பேப்பர் வந்து ப்ராசஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க கீழே வந்து சுய உதவி குழுக்கள் வந்து அவங்களுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் இதே இது தான் நபர்களுக்கு மாதிரி இதே இது வந்து எலிஜிபிள்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மகளிர் திட்டம் தமிழ்நாடு உமன் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஸ்கீம்லேயே இது அவங்களுக்கு கொண்டு வந்து தராங்க இதில் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து எஸ்ஜிஎஸ்ஒய் ஸ்கீம் அதில் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்து இதை வந்து அதில் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்றத பார்க்கலாம் தேவையான ஆவணங்கள் நம்ம பார்க்கையில் வந்து குடும்ப அட்டை ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் நம்மளுடைய டிசி இல்லாட்டினா மார்க்ஷீட்டு வாக்காளர் அடையாள அட்டை ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் விலைப்புள்ளி நம்ம செய்ய போகிற தொழிலோட கொட்டேஷன் வரைவு திட்டம் அதோடய ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது அப்புறம் அப்ளிகேஷன் இது பண்ணுறதோட ஃபோட்டோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து குடும்ப அட்டை வந்து நம்ம ரேஷன் கார்டு வந்து பழைய குடும்ப அட்டை இருக்கும் பாருங்கள் அது கிடையாது ஸ்மார்ட் ரேஷன் கார்டு இந்த ஜாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் டிசி இதெல்லாம் வந்து நம்பரோடு இருக்கணும் அடையாள அட்டை ஆதார் அட்டையெல்லாம் வந்து இப்போது கரண்ட் தேதியில் இருக்கிற மாதிரியான அந்த பிளாஸ்டிக் கார்ட்ஸ்லாம் வந்துருச்சு அந்த மாதிரி இருக்க அது எல்லாமே இன்றைய தேதியில் அந்த நம்பர் போட்டு இருக்கணும் அழிஞ்சு போய் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க இந்த விலை புள்ளி நம்ம கொட்டேஷன் வந்து நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அதுக்கான கொட்டேஷன் நம்ம அவங்களுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக கொடுத்துடணும் இந்த வரைவு திட்டம் ப்ராஜெக்டோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுங்கிறது வந்து நம்ம ஆடிட்டர்கிட்ட போய்ட்டு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சு நம்ம இந்த மாதிரி இந்த நம்மளுடைய கொட்டேஷனை கொடுத்து நாங்கள் இந்த மாதிரி செய்கிறோம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எங்களுக்கு வேணும் அப்படின்னு அவங்கள்ட்ட சொன்னோன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு கொடுப்பாங்க அதை எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களுடைய நம்மளுடைய புகைப்படத்தை வச்சதுக்கப்புறமேட்டுக்கு தான் இதை வந்து ஆன்லைனில் நம்ம அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ண முடியும் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில்அப் பண்ணுறதுனா கூகுள் க்ரோம் இல்லாட்டும் எதாச்சும் ப்ரௌசரில் டாட் கோ லோன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி அப் அப் அப்ளே ஆன்லைன் அப்ளிகேஷன் டாட் கோ அப்படின்னு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா எஸ்சி அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்றருக்கும் கீழே எஸ்டின் இருக்கும் நான் வந்து இந்த எஸ்சி இது அப்படின்ற செலக்ட் பண்ணுறேன் அதில் வந்து அப்ளிகேண்ட் பிலாங்ஸ் டூ எஸ்சி அப்படின்னு கேட்குறாங்க எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதில் சப்கேஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க நான் வந்து ஆதி திராவிடா அப்படின்றா கொடுக்குறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஜெண்டர் வந்து என்னென்ன மேல் அப்படின்னு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்மளோட டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்கு கேட்குறாங்க டிஸ்ட்ரிக் வந்து இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து கிருஷ்ணகிரி அப்படின்னு கொடுக்குறேன் ஸ்கீம் நேம் அப்படிங்கிறது வந்து நம்ம இதில் வந்து இவ்வளோ வெரைட்டியான ஸ்கீம் இருக்குது இது வந்து என்னென்னா நமக்கு மின்சாரம் வாங்குறதுலேருந்து நம்ம ஒரு பெட்ரோல் கேஸ் பம்பு வைக்கிறதுலேருந்து நம்ம வந்து ஒரு சுய தொழில் பண்ணுறோம் அப்படின்றதுலேருந்து உங்களுக்கு நிறைய விதமான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க இதை நம்ம வந்து தமிழ்லையும் பார்த்துக்கலாம் இதுலேயும் வந்து லெஃப்ட் சைடில் வந்து தமிழ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் தமிழ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க பாருங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணினாவே உங்களுக்கு தெரியும் இதை ஃபஸ்ட்டு இங்கிலீஷ்ல இங்கிலீஷில் நான் உங்களுக்கு தமிழில் நான் மாற்றி கட்டுறது எப்படி மாற்றணும் எனக்கு பார்த்தா தெரியும் அதில் வந்து இது இங்கிலீஷில் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தாலும் தேவைன்றது கொடுத்துருக்காங்களா இப்போ அதை நான் இங்கிலீஷ் தமிழ் ஒன்று இருக்கு பாருங்கள் வெப்சைட்லேயும் அதை நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு தமிழில் உங்களுக்கு இதெல்லாமே அப்படியே ஷோ அப் வரும் தமிழ் இங்கிலீஷ்னு கிளிக் பண்ணியிருக்கேன் அதில் ஜாதி சான்றிதழ் என் அப்படின்ற மாதிரி இப்போ உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுச்சு அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து விண்ணப்பதாரரோட பெயர் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் பண்ண பெயர் பேர் ஃபில்அப் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு விண்ணப்பதாரருடைய அப்பாவுடைய பெயர் அவருடைய வந்து எந்த ஊர் அவங்க வந்து ரூரலா டவுன் பஞ்சாயத்தில் வராங்களா முனிசிபாலிட்டி வராங்களா அப்படின்னு அவங்களுடைய வந்து அட்ரஸ் ஃபுல் அட்ரஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு டோர் நம்பரு நெக்ஸ்ட்டு வந்து கிராமம் அதனுடைய பின்கோடு என்ன பின்கோடு அந்த பின்கோடு அவங்களுடைய மொபைல் நம்பர் என்ன நம்பரோ கொடுத்தீங்கன்னா தான் அதன் மூலயமா ஓடிபி வரும் அதனால் மொபைல் நம்பர் நான் கரெக்டான நம்பரை கொடுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு ஓட்ரு ஐடி மின் இணைப்பு எண் மின்னஞ்சல் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆப்ஷனல் தான் கொடுத்தா கொடுக்கலாம் எல்லாருன்னு தேவையில்லை உங்களுடைய பிறந்த தேதி சர்டிஃபிகேட்டில் என்ன தேதி இருக்கோ அது வயசு உங்களுடைய மதம் என்ன அப்படின்னு கொடுக்குறாங்க கீழே வந்து மாற்றித்தலைநாள் இருந்தால் அதோடைய விவரம் கேட்குறாங்க அதுவும் ஆப்ஷனல் தான் நீங்கள் இருந்தால் கொடுக்கலாம் எல்லாருன்னு தேவையில்லை நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க குடும்ப அட்டை வரிசை எண் அப்படின்னு கேட்குறாங்க ஃபேமிலி கார்டு நம்பர் தான் அந்த ரேஷன் கார்டு இது நெக்ஸ்ட்டு வந்து எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அதிகபட்ச கல்வி தகுதி என்ன அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன படிச்சிருக்கீங்களோ அது கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு கீழே வந்து உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு தொழில் தொடங்குறது அப்படின்ற மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க அதில் இப்போ தொழில்கிறத நான் செலக்ட் பண்ணி பண்ணியிருக்கிறேன் அதனால் எங்கள் தொழில் என்ன தொழில்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து நான் ப்ரௌசிங் சென்டர் அப்படின்னு கொடுக்குறேன் அந்த திட்ட மதிப்பீடு என்னவோ இப்போ ஒரு வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டர் தொடங்குறதுக்கு ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் ஆகுதுன்னா இந்த திட்ட மதிப்பீடு கொடுக்கணும் அதோடைய எஸ்எஃப் நம்பர் சர்வே நம்பர் அவங்களுடைய உத மூலப்பொருட்கள் என்ன உபகரணங்கள் என்ன இதர செலவுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கொடுக்கணும் உங்களுக்கு பே உங்களுக்கு லோன் தர போகிற பேங்க்கு நீங்கள் அந்த பேங்க் மூலயமா தான் லோன் வாங்கி பண்ண போகிறீங்க உங்களுக்கு சோர்ஸ் அதுதான் ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் தொழில் தொடங்கணும்னா நம்ம கை காசு போட்டு பண்ண முடியாது நம்ம ஒரு பேங்க்கில் கடன் வாங்கி தான் பண்ணுவோம் அப்போ அந்த கடன் வந்து எந்த பேங்க்கில் வாங்குகிறோம் அதனுடைய கிளை என்ன இப்போ நம்ம அந்த பேங்க்கில் வாங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம தாட் கோல் அப்ளிகேஷன் பதிவு பண்ணி நம்ம அந்த அதன் மூலியமாக மானியத்தை வாங்கி அந்த பணத்தை வந்து பாதியாக நம்ம எவ்வளோ மானியமாக முப்பது பர்சன்டேஜும் ஐம்பது பர்சன்டேஜ் அதை கட்டிக்க முடியும் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும் உங்களுடைய ரெசிடென்சியல் அட்ரஸ்ஸு உங்களுடைய ஜாதி சான்று கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு உங்களுடைய வயது சான்று வருமான சான்று இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இந்த சைஸில் தான் இருக்கணும்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் வந்து இதில் என்க்ளோஸ் பண்ணினாவே போதும் நெக்ஸ்ட்டு வந்து திட்டம் சார்ந்த சான்றுகள் சொல்லிவிட்டு உங்களுக்கு அந்த திட்ட அறிக்கை விலைப்புள்ளி பட்டியல்கள் எல்லாம் பாருங்கள் அதெல்லாம் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உறுதி மொழின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதிலே வந்து இதற்கு வந்து முன்னாடி வந்து நான் எங்கள் டாட் கோ மூலயமா எங்கள் குடும்பத்துலேயும் யாருக்குமே இது வந்து எந்த எதுவுமே வாங்கவே இல்லை அப்புறமேட்டுக்கு இதன் மூலிமா நான் சொத்து உருவாக்கி இது பண்ணுவேன் உரிய ஆவணங்கள் மூலிமாக நான் இது பண்ணுவேன் சொல்லிவிட்டு டிக் கொடுத்து நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துருங்க இது இதன் மூலிமா சம் இப்போ அந்த கீழே கேப்ச்சா இருக்கு பாருங்கள் அந்த கேப்ச்சாவை டைப் பண்ணி சம்மிட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ஒன்று உருவாகும் அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃப்யூச்சர்ல என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது நம்ம அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா அக்செப்ட் பண்ணிட்டாங்களா அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா மேற்கொண்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா முன்னாடியே வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அதிலேயே வந்து நீங்கள் முன்னாடியே வந்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் அந்த அதில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து பாருங்கள் அதை டைப் பண்ணி உங்கள் டேட்டா பர்த் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னவோ அந்த ஸ்டேட்டஸ் வந்துடும் இதன் மூலியமாக நீங்கள் கோ கடன் உதவி வாங்கி உங்களுடைய தொழிலையும் உங்களுடைய வாழ்க்கை வளத்தையும் பெருக்கிக்கலாம் நன்றி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐகான்